இந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய வசனங்களோடு உங்கள் மத்தியிலே நிற்க தேவன் எனக்கு தந்த இந்த மகா பெரிய பாக்கியத்திற்காக அவரை துதிக்கிறேன். I praise God for the great blessed privilege what God has given me that I'm able to stand amidst you with the word of God even during this occasion. எனக்கு கர்த்தருடைய வசனத்தை பேசுவதை விட யாராகிலும் ஆழமான சத்தியங்களை பேசும்போது அதை கேட்பது மிகவும் விருப்பம். More than speaking the word of God, my great desire to hear the deepest truth spoken by the other people. நாம் சிறு பையனா இருக்கும்போது எங்க கன்வென்ஷன்ல யார் பிரசங்கம் பண்ணினாலும் எத்தனை மைல் ஆனாலும் நடந்து போயிருவேன். When I was a little lad, wherever the convention, wherever the gospel is spoken, no matter what distant it is, I will walk and go and take part in that. நான் சின்ன பையனா இருக்கும்போது சாரா நவரோஜி அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்க 8 kilometers நடந்து போய் 8 kilometers நடந்து வருவேன். When I was a small lad to hear the message of Sara Nowroz, I used to walk 8 kilometers to the convention place and return back 8 kilometers. எங்க சுவிசேஷம் பிரசங்கித்தாலும் அவளோடு போய் கேட்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு சிறு வயதிலே இருந்தார். Wherever the gospel was preached, in my little small age, I had a great desire to go and hear the word of God. ஒரு மனிதன் தன் ஜீவியத்தில் உலகத்தில் சம்பாதிப்பதெல்லாம் அவன் இழந்து விடுவான். ஆனால் தேவனுடைய வசனத்தை எவ்வளவு அதிகமாய் கேட்கிறானோ அதை அவன் இழக்கவே மாட்டான். A man throughout his lifetime, whatever he earns, he will lose everything, but he will never lose the word of God what he heareth. தேவனுடைய வசனங்கள் கேட்க கேட்க அது நமக்கு அதிக லாபமாய் மாறுகிறது. As we continue to hear the word of God, it is a great gain to us. நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காக அது காணப்படுகிறது. That is seen as a good portion that will never be taken away from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சொல்வது அதுவே நம்முடைய எதிர்பார்க்குதலாக இருக்கிறது. Talking about the second coming of our Lord Jesus Christ and that itself is our expectation. இரண்டாம் வருகையை பற்றிய நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவன் அவன் ஒரு சமுத்திரத்திலே வழி தெரியாமல் அலைகிற ஒரு கப்பலுக்கு சமமா இருக்கிறான். A Christian who does not have the hope of the second coming of Lord Jesus Christ, he can be compared to a ship which is going in the midst of the sea without knowing which direction it goeth. அடிபட்டு அலைகிற ஒரு கப்பலுக்கு சமமாய் அவன் காணப்படுகிறான். He will be compared to a ship which is tossed to and fro by the waves of the sea. ஆனால் இரண்டாம் வருகையின் நம்பிக்கை, ரகசிய வருகையின் நம்பிக்கை எந்த மனிதனுக்குள் இருக்கிறதோ அவன் இந்த உலகத்திலே நிச்சயமுடையவனாய் ஜீவிக்கிறான். Person who has got the hope concerning the second coming of Lord Jesus Christ or the secret coming of Lord Jesus Christ, he has a certainty or assurance while he lives on this earth. நம்முடைய விருப்பமெல்லாம் அதுதான், நம்முடைய வாஞ்சையெல்லாம் அதுதான், நம்முடைய முயற்சி எல்லாம் அதுதான். நாம் அதற்காகவே நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். Our desire, our effort and our looking forward is only for that and we are living only for that purpose. அப்படி சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Those who say like that, lift your hands. Hallelujah. Pray. Hallelujah. Hallelujah. இரண்டாம் வருகையும் சமீபம் பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். இரண்டாம் வருகையும் சமீபம் பல ஆண்டாக எச்சரித்தும் ஆறாண்டாம் இதிலே சுவந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. ஆண்டாம் இதிலே சுவந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. பாடி துடிப்போம் துடிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவே. With the hope of the coming of second coming of Jesus, let us all clap our hands and sing this chorus. பல ஆண்டுகளாக ஆண்டவர் நம்மை எச்சரித்துக்கொண்டே வருகிறார். For years together Lord has been warning us. இந்த ஆண்டில் இயேசு வருவார் என்றால் அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு இந்த நாட்களில் இந்த வேத பாடங்களை ஆண்டவர் நமக்காக ஆயத்தமாக்கி இருக்கிறார். If the coming of the Lord is in this year, in order to prepare us, God has arranged this Bible studies for us. எல்லாரும் கை தட்டி பாடுவோம். Let us all sing, clap our hands and sing. எச்சரித்தும்
Praise be to God. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் Gospel of John 14 chapter முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். Let us read first 3 verses. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் Let not your heart be troubled you believe in God believe also in me in my father's house are many mansions if it were not so I would have told you I go to prepare a place for you and if I go and prepare a place for you I will come again and receive you unto myself that where I am there you may be also உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக Let not your heart be troubled தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் You believe in God என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் Believe also in me யூதர்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தார்கள் ஆனால் இயேசுவை விசுவாசிக்கவில்லை Jews believed God but they never believed Jesus இயேசு சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் Jesus says unto them you believe in God but believe also in me என் மூலமாகவே அல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை வரான் Without me no man cometh unto the father என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு In my father's house are many mansions அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் If it were not so I would have told you ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் I go to prepare a place for you நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு After I go and prepare a place for you நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் I will come again and receive you unto myself where I am there you may be also இந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை அதிகமாக ஆறுதல் படுத்தின ஒரு வார்த்தை This is the word which comforted my heart very much நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் I will come again and receive you unto myself கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise be to God சங்கீதக்காரன் ஒரு இடத்திலே சொல்கிறான் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் Psalmist in the place he says though my father and mother forsake me yet my Lord will receive me கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசம் பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்தவான்களின் இதயத்தை The faith that the Lord will receive him, that particular words during the Old Testament period itself, it was establishing the hearts of people. ஆனால் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார் என்கிற அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தையும் முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படி என்றால் நம்முடைய இதயம் எவ்வளவு திடனடைய வேண்டும் The total meaning of this term, the Lord will receive us. We are going to experience that in our life. That be the same case, how much our heart should rejoice. Naan vandu ungalai serthu kolven endra vaarthayil. Mudhalavathu nammile dhaan niraiverugirathu. Avar nammai dhaan mudhalavathu serthu kolla pogirar. The term, he says that I will come and receive you unto myself. It is going to be fulfilled only in us and he is going to come and take us. Daavidai serthu kollum munnadhaag. Before you could receive David. யோபை சேர்த்துக் கொள்ளும் முன்னதாக Before he could receive Job கர்த்தர் நம்மை தான் முதலாவது சேர்த்துக் கொள்ள போகிறார் In the first place Lord is going to receive us ஆகையால் நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன வார்த்தையினுடைய அதை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறவர்கள் நாம் தான் We are the people who totally experience the term what Jesus has told I will come and receive you unto myself கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise be to God ஆகையால் இந்த நாட்களிலே கர்த்தர் அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்லிய அவருடைய வாக்கு தத்தங்களையும் மற்ற வசனங்களையும் நாம் சில பகுதிகளை அதிலிருந்து நாம் தியானிக்கலாம் Let us meditate certain portions about the promise of God concerning what he spoke about his second coming இரண்டாம் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டில்
பழையற்பாட்டிலுள்ள 929 அதிகாரங்களிலும் ஏறத்தாழ 1845 முறை இரண்டாம் வருகையை பற்றி கூறப்பட்டிருப்பதை வேதத்தை உன்னிப்பாக வாசித்தால் நாம் கவனிக்கலாம். In the 929 chapter of the Old Testament period, if you observe it very carefully, in 245 times it is spoken about 1845 time it is spoken about the coming of our Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பழைய ஏற்பாட்டில் உள்ள 929 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். You go and you read 929 books of the chapters of the Old Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இரண்டாம் வருகை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் காணப்பட்டன. Even during the Old Testament time itself, the prophecy concerning the second coming was seen. புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்கள். In the New Testament, it is 260 chapters. அதிலே ஏறத்தாழ 318 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. Approximately 318 times it is mentioned about the coming of our Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின தன்னுடைய 14 நிருபங்களிலே ஏறத்தாழ 50 தடவைக்கு மேல் அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை பற்றி குறிப்பிடுகிறார். In the 14 epistles written by Apostle Paul, more than 50 times he has spoken about the second coming of our Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வேதத்தை நன்றாக வாசித்த ஒருவர் இப்படி சாட்சி சொன்னார். A person who has read the Bible very nicely, he testified like this. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்க தொடங்கினால் மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வசனமாக துருவி துருவி வாசித்தால் ஒவ்வொரு 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை கூறப்படுவதை கவனிக்கலாம் என்று சொன்னார். He said, if you read very, very carefully each and every word, right from Gospel of Matthew till Revelation, at least in 25 words you can observe about it, spoken about the coming of Lord Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் தேவனுடைய வசனத்தை அதிக ஆழமாக நாம் ஆராய்ந்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். When we search in depth about the word of God, we can very clearly understand about the coming of Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை பற்றி நான் சொல்வதற்கு முன்பு முதலாவது அவருடைய முதலாம் வருகை பற்றி ரெண்டு ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Before I could tell you about the second coming of Lord Jesus Christ, I would like to talk about his first appearing in few words. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையினுடைய நோக்கமே இரண்டாம் வருகைக்காக ஆட்களை ஆயத்தம் பண்ணுவதற்காகத்தான் அவர் முதலாம் முறையில் இந்த உலகத்துக்கு வந்தார். The main purpose of his first appearance is in order to prepare the people for his second coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் அவருடைய முதலாம் வருகையை பற்றி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களிலே தெளிவான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. In Old Testament and New Testament, it has been mentioned very clearly about the appearing of Lord Jesus Christ. அதிலே ஒரு வசனம் மீகாவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய புறப்படுதல்கள் என்று வாசிக்கிறோம். In Micah 5th chapter verse 2 we start about his coming. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய அவருடைய புறப்படுதல் என்று தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆங்கில வேத டிரான்ஸ்லேஷன் படி அவருடைய புறப்படுதல்கள் வாசிங்கள், ஆங்கிலத்தில் வாசிங்கள். But thou Bethlehem Ephrathah, though thou be little among the thousands of Judah, yet out of thee shall he come forth unto me, that is to be ruler in Israel, whose goings forth have been from of old. இயேசு கிறிஸ்துவினுடைய புறப்படுதல்கள், the goings forth of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய புறப்படுதல்கள் அநாதி காலத்தினுடைய பூர்வத்தினுடையது. Is going forth one from everlasting to everlasting. அதாவது மனுஷன் மேல் தேவன் கொண்டிருந்த அநாதி நோக்கத்தை மனுஷனில் நிறைவேற்றும்படியாக அவருடைய புறப்படுதல்கள் அமைந்திருக்கின்றன. In order to fulfill the eternal purpose of God unto man, his going forth has been everlasting. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய மனிதனுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும்போது மேலான ஒரு நித்திய நோக்கத்தோடு தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். When we consider the life of man with a great and eternal purpose, God created man. அவனுடைய சிருஷ்டிப்பை பற்றி கொலோசியர் முதலாம் அதிகாரம்
பதினாறாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சிருஷ்டிப்பும் என்ன சம்பந்தம் உடையவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று. முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கொலோசியர்லே, in Colossians first chapter 14th verse it clearly talks about the purpose of his creation. அதாவது அதுல மூன்று காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்கென்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. Here apostle Paul writes three things, for by him and through him and by him three things have been created. அவருக்குள், அவரை கொண்டு, அவருக்கென்று சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. Everything has been created by him and through him and of him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது அவருக்குள் என்றால் என்ன? What do you mean by him? அவருக்குள், in him. In him. அவருக்குள் என்று சொன்னால் சிருஷ்டிப்பின் திட்டத்திலே தேவ குமாரன் உட்பட்டவராய் இருக்கிறார். In him means in the plan of his creation son of God was seen. சிருஷ்டிப்பின் திட்டத்திலே குமாரன் உட்பட்டவராய் இருக்கிறார். In the plan of his creation the son was seen. அவரை கொண்டு என்றால் அர்த்தம் என்ன? What do you mean by telling through him? சிருஷ்டித்தவர் குமாரன். He who created is a son. அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார். He only created everything. அவருக்கென்று என்றால் அர்த்தம் என்ன? What do you mean by telling of him? சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி விழுந்தாலும் நின்றாலும் அதற்கு உத்தரவாதம் குமாரன் தான். The created things, whether they fall or whether they stand upright, the responsibilities of the son. ஆகையினால் தான் அக்கிரமத்தின் ரகசியம் ஏதேன் தோட்டத்தில் முதலாவது பிரவேசித்த போது சிருஷ்டிப்பு விழுந்தது. விழுந்த சிருஷ்டிப்புக்கு குமாரன் உத்தரவாதம் எடுத்தார், நான் போகிறேன் என்று சொன்னார். When the mystery of iniquity, when it came in the garden of Eden, the creature fell and Jesus took the responsibility of the fallen man and he said, I will go for him. நான் போகிறேன் என்று சொன்னார். He said, I will go for him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்னை அனுப்பும், நான் போகிறேன். Send me and I will go. ஏனென்றால் சிருஷ்டி விழுந்தாலும் நின்றாலும் அதற்கு உத்தரவாதி குமாரன். The creature, whether they fall or they stand upright, responsibility belongs to the son. விழுந்த மனுஷனுக்குள்ளே, in the fallen man, தேவனுடைய அநாதி நோக்கத்தை நிறைவேற்றும்படி, in order to fulfill the eternal plan of God, அவருடைய புறப்படுதல்கள் காணப்பட்டன. His going forth was seen. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் மாம்சத்தின்படி தேவன் இந்த உலகத்திலே வந்தார். Approximately nearly 2000 years ago God came on this earth in the form of flesh. ஆனால் அதற்கு முன்பும் கூட மனிதனை அந்தந்த வேளையிலே சந்தித்து அவனை போதித்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்த்தது ஆண்டவருடைய புறப்படுதல்கள் என்று சொல்லலாம். Even before that, while talking about going forth of the Lord, he met man in the due time in order to bless him, in order to guide him, in order to bless him spiritually. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் மாம்சத்திலே அவர் புறப்பட்டு வந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. He came in the flesh, it is only 2000 years ago. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எதற்காக அவருடைய முதலாம் வருகை காணப்பட்டது? Why his first coming was seen? இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை விழுந்த மனுஷனை நிலைநிறுத்தும்படியாக, அவனை மறுபடியும் ஆதி நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக, அவனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக, அவனை மீட்கும்படியாக. The first coming of Lord Jesus Christ in order to make the fallen man to rise up, in order to forgive his sins, in order to redeem him and in order to bring him back to his old state. ஆதாம் விழுந்து போன பிற்பாடு அவனுடைய சந்ததி எல்லாம் அப்படியே தான் விழுந்த நிலைமையில் காணப்படுகின்றது. Adam, as soon as he fell, the entire generation who came after him was seen in a fallen state. ஆத்துமாவை அழிக்கும் அக்கிரம வெள்ளம் ஆதாமோடு நின்று விடவில்லை. ஆதாமோடு அவனுடைய சந்ததியையும் அது விட்டு வைக்கவில்லை. The power of iniquity which made Adam to fall, it never stopped with him. Even it started to destroy his generations. தீமை தித்திப்பாகி பாவத்தில் ஊறி உலகத்தில் கலந்துவிட்ட மனிதனுக்கு இப்பொழுது நன்மை எது என்று நினைக்க கூட சமயம் இல்லை. Evil turning out to be sweet mingled among man. Now man has no time even to think what is good. மனுஷனை வசீகரிக்கிறதும் அவனுடைய மூளையை சலவை செய்கிறதும் எந்த வல்லமை? This is the power which controls the mind of a man and takes charge of his life. பிசாசின் வல்லமை. Power of devil.
பகலை பந்தாட்டத்திலும் இரவை இழிவான செயல்களிலும் செலவழித்து மாயையிலே மயங்கி கிடக்கிற மனுஷனை மீட்கும்படியாக அன்பின் தேவன் இந்த உலகத்தில் முதலாம் தரம் வந்தார். Man who's indulged in all kinds of wrong things during the daytime and during the night period doing evil things and is filled with vanity in order to redeem this man loving God came on this earth. மனுக்குலத்தை மீட்கும்படியாக மகிமை யாவத்தையும் துறந்து இந்த உலகத்திலே முதலாம் தரம் அவர் புறப்பட்டு வந்தார். In order to redeem the mankind, leaving all his glory, he came down for the first time on this earth. ஒரு மனிதன் கூட பாவத்தில் ஜீவிக்கலாகாது என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. His main purpose is that no man should live in sin. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. And it is the will of God that every man should be saved. அவர் முதலாம் முறை வந்த நோக்கம் நம் யாவரையும் பாவத்தில் இருந்து விடுவித்தது. The first purpose of his coming in order to redeem every one of us from our sins. தீய பழக்க வழக்கங்களில் கட்டப்பட்டிருந்த நம்மை அவருடைய முதலாம் வருகை நம்மை விடுவித்தது. We were bound with all kinds of evil practices. His first coming has delivered us. சாப கட்டுகளிலே கட்டப்பட்டிருந்த நம்மை அவருடைய முதலாம் வருகை விடுவித்தது. We were bound with curses. His first coming has delivered us. இந்த முதலாம் கூட்டத்தில் நீங்கள் யாராகிலும் விழுந்து போன நிலைமையிலே விழுந்து போன மனிதனுடைய அந்த நிலைமையிலே இப்பொழுது காணப்படுகிறீர்களா? In the first meeting, if any one of you has seen in the same state as a fallen man, கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை விடுவிக்கும்படி வந்தார் என்று முதலாவது நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். The first good news which I am telling you is that Lord Jesus Christ came on this earth in order to set us free. பாவத்தின் கட்டுகளுக்குள் யாரும் இருக்க கூடாது. சுவிசேஷம் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறது, நம்மை விடுவிக்கும்படி அவர் முதலாம் தரம் புறப்பட்டு வந்தார். Nobody should be seen in the bond of sin. The gospel is being preached at you, unto you as a good tiding. He came in order to set us free. பாவ கட்டிலேயோ தீய பழக்க வழக்கங்களிலேயோ பயங்கர வியாதியிலேயோ நீ அடிமையாய் மாற்றப்பட்டிருந்தால் அவருடைய முதலாம் வருகை இது நின்று உன்னை விடுவிக்கும்படியாய் இருந்ததென்று உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. If you are seen as a servant or a slave under the sinful bonds or any kinds of diseases or any evil practices as a good tiding, I want to tell you that his first coming is coming able to set you free. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். I will give you 1 minute. யாராகிலும் விடுதலை இல்லாத பாவ கட்டுகளுக்குள்ளே அல்லாவிட்டால் சாப வல்லமைகளுக்குள்ளே வியாதியின் அந்தகார கட்டுகளுக்குள்ளே நீங்கள் பிடிபட்டவர்களாய் காணப்பட்டால் இந்த கூட்டத்தின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார் என்று நாங்கள் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறோம். If anyone is in the sinful bonds or you are bound with any sicknesses or you have been tied up with any curses in the first meeting itself, I want to tell you that Jesus Christ can set you free. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடி, இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை என்னை விடுவிக்கும்படியாய் இந்த உலகத்தில் அவர் வந்தார், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் துதியுங்கள். ஆண்டவரே, கர்த்தர் இப்பொழுது உங்களை விடுவிக்கிறார். For a moment, closing your eyes, you continue to tell and praise God. The Lord Jesus Christ came the first time in order to set me free and Lord Hallelujah. Is delivering you. Hallelujah. Hallelujah. Riyatala kashiram tirayidabala. Riduliyam chiyalabaudabala katuram tirayidabala. Rigudiliyishanabaudabala katulayidabala katulayidabala. என் பிள்ளையே, நீ வருத்தத்தோடும் பாரத்தோடும் அமைதியின்மையோடும் என் சமூகத்தில் இருப்பதை நான் காண்கிறேன், நான் உன்னோடு பேசுகிறேன். My child, I see you filled with sorrow, filled with burden and filled with all kinds of peacelessness in my presence and I am seeing you. நீ என் சமூகத்துக்கு வரும்போது பாரத்தோடு வந்தாய், ஆனால் இந்த இடத்திலே உன் பாரங்களை நான் புரட்டி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். When you came to my presence, you came with burden and the Lord says, I am removing the burden out of you. ரிபௌலி சம்திலா இத பஹரா கதுலா கஷ்டா. நான் உன்னை விடுவிக்கிற தேவனாக, உன் இருதயத்தை மகிழ்விக்கிறவராக, உன் பாரங்களை அகற்றி உன்னை வழி நடத்துகிறவராக
நான் உன் மத்தியில் வந்திருக்கிறேன் as a god to deliver you as a god to set your heart free and to remove the burden I have come in your midst amen diorikatulabahasharabalakatulakashya தவேன் நான் நம்புவேன் நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதினம் சிந்தினார் நான் நம்புவேன் நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் நம்முடைய மத்தியிலே நான் ஒரு ஆணிவா இந்த கரத்தை காண்கிறேன் In our midst I see a nail pierced hand நாம் இருக்கிற இந்த மண்டபத்திலே ஒரு ஆணிவா இந்த கரத்தை நான் காண்கிறேன் In the hall where we are seated I see a nail pierced hand அவருடைய கரங்களில் இருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன் And I see blood oozing out from his feet விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த இடத்திலே இருங்கள் இது வெறும் அறிவை வளர்க்கக்கூடிய கூட்டம் அல்ல இது தேவனுடைய வல்லமையை பெற்று விடுதலை அடையக்கூடிய கூட்டம் With the faith and hope you be in this present this is the meeting filled with the power of God in order to set you free இரண்டாம் வருகையை பற்றி நான் ரெண்டு ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பு முதலாம் வருகையின் நிமித்தம் உள்ள விடுதலையை உங்களுக்கு அறிவிக்க தான் நான் இதை சொல்கிறேன் Before I could tell you few words about the second coming of Lord Jesus Christ I'm here to tell you about the deliverance what you received through this first coming நம்முடைய மத்தியிலே ஒரு ஆணிவா இந்த கரத்தை நான் காண்கிறேன் I see a nail pierced hand in our midst நான் நம்புவே நான் நம்புவே இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஊதினம் சிந்தினார் நான் நம்புவே பிறப்பினாலும் அவருடைய மரணத்தாலும் விடுதலை அடைந்த நாம் இப்பொழுது அவருடைய இரண்டாம் வருகைக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் We were being delivered through the birth and the death of Lord Jesus Christ. We are anticipating and expecting his second coming. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது சில பரியாசக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். Certain mockers now they are coming and asking question about the second coming of Lord Jesus. உலகத்தில் இருக்கிற கோடாகோடி ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை விசுவாசிக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள் Amidst the people who are living on this earth those who believe the second coming of Lord Jesus Christ are very very few கோடாகோடி ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை விசுவாசிக்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் Amidst crowds of people those who believe the second coming of Lord Jesus Christ are very few ஒரு கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை
விசுவாசிக்காமல் அவர்கள் பரியாசம் செய்து அவர் வரவில்லையே என்று சொல்லுகிறார்களாம். One group of people not believing in the second coming of Lord Jesus Christ, they were mocking. He said, "When will he come?" ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read that in 2 Peter 3rd chapter verse 3. அங்கே ஒரு கூட்டம் பரியாசக்காரரை பற்றி வாசிக்கிறோம். One group, we can read about one group of mockers there. வாசியுங்கள். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? Where is the promise of his coming? இங்கிலீஷ்ல படிங்க. Knowing this first, that they shall come in the last days scoffers, walking after their own lusts and saying, where is the promise of his coming? ஒரு கூட்டம் பரியாசக்காரர்கள் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னாரே, அவர் எங்கே என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள். One group of scoffers, they say, Jesus has promised that he will come. Where is the promise of his coming? And thus, they were mocking at this saying. இந்த பரியாசக்காரரை பற்றி நான் சொல்வதற்கு முன்பு, வேத புஸ்தகத்தில் ஒரு ஆறு விதமான பரியாசக்காரரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி இந்த வேத பாடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். Before mentioning about these scoffers, in the word of God, six type of scoffers have been mentioned. I would like to tell you about them. நீங்கள் வேதத்தை வாசித்தால், ஆறு விதமான பரியாசக்காரர்களை பற்றி வாசிக்கலாம். When you read the word of God, you can read about six types of scoffers. ஒவ்வொரு பரியாசக்காரனும் ஒவ்வொரு விதமான ஆவி உடையவனாய் நோக்கமுடையவனாய் காணப்படுகிறான். Every scoffer is seen with a different type of spirit and with a different purpose. இந்த ஆறு பரியாசக்காரர்களை பற்றி இந்த முதல் கூட்டத்தில் நான் சொல்கிறேன். In this first meeting, I will tell you about the six scoffers. முதலாவது, மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்களாம். In the first place, a fool, he mocks concerning the sin. நீதிமொழிகள் 14 அதிகாரம் 9 வசனம். Proverbs 14:9. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். Fool mocks at sin. வாசித்து பாருங்கள். Read that. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். போதும். Fools make a mock at sin. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். Fools make a mock at sin. முதல் கூட்டம் பரியாசக்காரர்கள் பாவத்தை குறித்து பரியாசம் செய்கிறவர்கள். The first group of scoffers are those who mock at sin. அது என்ன, பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறவர்கள்? What do you mean by telling mocking at sin? ஒரு பாம்பு ஒரு வீட்டிற்குள் போவதை பார்த்து கொண்டு வெளியே நின்று சிரித்து பரியாசம் பண்ணுகிறவன் அவன் மூடன் தானே. A person who is seeing a snake entering the house, standing outside, laughing and mocking at it, is he not a fool? ஒரு வீடு பற்றி எரியும் போது வெளியே நின்று கொண்டு பரியாசம் பண்ணுகிறவன் மூடன் தானே. When a house is burning, a person who is standing outside and mocking at it, is he not a fool? ஒரு வீடு எரியும் போது என்ன செய்வான் ஒரு மனிதன்? When a house is burning, what a man will do? தன்னால் இயன்ற வரைக்கும் அந்த வீட்டின் நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி பண்ணுவான். Whatever possible by him, he will take efforts to go and quench the fire. யாராவது ஒரு வீடு நெருப்பு பற்றி எரியும் போது பார்த்து வெளியே நின்று பரியாசம் பண்ணுவார்களா? அப்படிப்பட்டவன் அறிவில்லாதவன், அவன் மூடன் தான். Will there be anyone seeing a house burning, standing outside, they'll be mocking? If that be the case, he is a man who is a fool without any understanding. பாம்பை விட கொடியது, பற்றி எரிகிற தீயை விட கொடியது பாவம். More terrible than a snake, more terrible than a fire which is burning is sin. அந்த பாவத்தை பற்றி ஒரு மனுஷன் பரியாசம் பண்ணினால் அவன் அறிவில்லாதவன். A man, if he mocks at that kind of sin, is a man without understanding. Salvation Army என்றதான ஒரு சபையை ஸ்தாபித்தவர் ஜெனரல் வில்லியம் பூத் என்பவர். Brother William Booth is a man who established Salvation Army. அவர் அநேகரை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்தினார். He tried in order to save many people. அவர் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வீதிகளிலும் ஆட்கள் கூடுகிற இடங்களில் எல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அதிகம் பிரயாசப்படுவார். He should take maximum efforts in order to proclaim the gospel, to go to houses and go in the by streets and other places. சில வேளைகளிலே இவருடைய சுவிசேஷத்தை கேட்க யாரும் முன்வராவிட்டால் இவர் என்ன செய்வாராம் தெரியுமா? You know, if no one turns up to hear his gospel, you know what this person is to do? நெருப்பரிகிறது, நெருப்பரிகிறது, நெருப்பரிகிறது என்று சொல்லி சத்தம் போட்டுக்கொண்டே ஒரு திருவழியாய் ஓடுவாராம். Continuing to shout, fire, 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 and he will run through the streets.
உடனே எங்கேயோ நெருப்பு பிடித்திருக்கிறது என்று சொல்லி இவருக்கு பின்னாலே ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் ஓடுவார்கள். Big group of people thinking that somewhere the fire has been burning, they will just run behind him. நெருப்பு பிடிக்கிறது என்று சொல்லி ஓடி ஓடி பெரிய ஜனக்கூட்டம் அவர் பின்னாலே ஓடுவார்கள். ஒரு மைதானம் வரும்போது அந்த மைதானத்தில் நிற்பாராம். You know, this man continuing to shout fire, 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 and a big group of people thinking that fire has taken some place, they will just follow him and they will land up in a big ground, huge ground. இவங்க கேட்பாங்களா எங்கப்பா நெருப்பு எரியுது என்று. This group of people will ask him, where is the fire? அவர் சொல்வாராம், பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிற உங்கள் எல்லாரையும் காணும் போது என் பயத்துக்குள்ள நெருப்பு எரியுதுன்னு சொல்வாராம். When I see all of you are mocking at sin, my stomach is burning, you say, I believe. உடனே அவரை அடிப்பார்களாம். Immediately they start to beat him. அந்த இடத்திலே அந்த பரியாசக்காரருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சிப்பை பற்றி அவர் சொல்லுவார். அங்கே சிலர் இரட்சிக்கப்படுவார்கள். In that place, he will tell about the salvation which is coming through Lord Jesus Christ to those scoffers, and some will get saved there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாவத்தை இந்த நாட்களில் உலகம் பரியாசம் பண்ணுகிறது. பாவம் அவர்களுக்கு பரியாசமா இருக்கிறது. These days, sin is seen as a mockery unto the people, and they are mocking at sin. பாவம் சாதாரணமானது அல்ல, அது பாம்பு, அது நெருப்பு. ஆகையினால் அதை பரியாசம் பண்ணுகிறவன் புத்தியினன், மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. Sin is not an ordinary thing. That is a snake. That is a fire. A person who mocks at this sin, the word of God says, he is without understanding and he is a fool. இரண்டாவது ஒரு பரியாசத்தை பற்றி வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமின் வீட்டிலே நாம் வாசிக்கிறோம். Secondly, in the word of God, we read the second group of scoffers in the house of Abraham. ஆபிரகாமின் வீட்டிலேயே ஒரு பரியாசத்தின் ஆவி தலை தூக்கியது. A spirit of mocking lifted its head in the house of Abraham itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆபிரகாமின் வீடு என்பது ஒரு விசுவாச வீடு. House of Abraham means it is a house of faith. விசுவாசத்தில் ஜீவித்த ஒரு குடும்பம். A family who lived by faith. கர்த்தருடைய தரிசனமுடைய ஒரு குடும்பம். A family who had the vision of God. கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்த ஒரு குடும்பம். A family which drew close unto God and lived. ஆண்டவருடைய சத்தமே கேட்டு வழி நடத்தப்பட்ட ஒரு குடும்பம். A family who heard the voice of God and they were led according to that. அந்த குடும்பத்திலேயே ஒரு பரியாசத்தின் ஆவி தலை தூக்கி தாண்டவம் ஆடியது. In that very family, a spirit of mocking, he lifted his head and was moving in that family. ஆதியாகமம் 21 அதிகாரம் 9 வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். We can read that in the book of Genesis 21st chapter verse 9. பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. And Sarah saw the son of Hagar the Egyptian which he had born unto Abraham mocking. ஆபிரகாமுடைய வீட்டிலே கிரியை செய்த பரியாசத்தின் ஆவி அது பரியாசத்தோடு நின்றுவிடவில்லை, அது துன்பப்படுத்துவதாய் மாறியது. The spirit of mockery which worked in the house of Abraham, it never stopped with mocking. That turned out to be a spirit which was bringing about problems. ஆகையால் தான் இதே காரியத்தை ஆவியானவர் கலாத்தியர் நிருபத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தினான் என்று. The same thing the spirit of God telling in the epistle to Galatians, he says he persecuted him of the spirit. அப்ப ஆபிரகாமுடைய வீட்டிலே கிரியை செய்த பரியாசத்தின் ஆவி அது வெறும் பரியாசத்தின் ஆவி அல்ல, அது துன்புறுத்துதலின் ஆவி, அது உபத்திரவப்படுத்துதலின் ஆவி. The spirit of mockery which worked in the house of Abraham is not a merely a spirit, that is a spirit which was a spirit of persecution and spirit of tribulation. பரியாசத்தின் ஆவி ஒரு மனிதனை துன்பப்படுத்தும்படி நம்மை தூண்டுகிறது. Spirit of mockery, it induces us to persecute others. ஆவியின்படி பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்பப்படுத்தினான், பரியாசம் செய்தான். He who was born of the flesh, he persecuted, mocked the person born of the spirit. ஆகையால் இஸ்மவேலுக்குள் கிரியை செய்த ஆவி வெறும் பரியாசத்தின் ஆவி அல்ல, துன்பப்படுத்துகிற ஆவி. கலாத்தியர் 4 அதிகாரம் 29 வசனம் என்று நினைக்கிறேன். Galatians 4:21, the spirit which worked in Ishmael is not a mere spirit of mockery, it is the spirit which was causing problems. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. But as then he that was born after the flesh persecuted him that was born after the spirit, even so it is now. யாரையாகிலும் துன்பப்படுத்தினால் அதனுடைய அங்கே அந்த இஸ்மவேலின் ஆவி
அல்லாஹ்வுத்தால் பரியாசத்தின் ஆவி இருப்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். If anyone is persecuting others means we can understand very clearly the spirit of mockery or the spirit of Ishmael is there. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி துன்பப்படுத்துதலின் ஆவி அல்ல, ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்கிற ஆவி. Spirit of Lord Jesus Christ is not a spirit which persecuteth, but it is a spirit who doeth good things for others. நம்முடைய வார்த்தைகள் மூலமாக கூட மற்றவர்கள் துக்கப்படக்கூடாது. அப்படி துக்கப்பட்டால் நம்முடைய வார்த்தைகள் பரியாசத்தின் ஆவி உள்ள வார்த்தைகள். Even our words, other people should not be grieved about it. If it be the case, our words is also filled with a spirit of mockery. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்கள் வார்த்தையின் மூலமாக ஏதாகிலும் உள்ளங்கள் புண்பட்டால் இந்த இஸ்மவேலின் பரியாசத்தின் ஆவி நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Because of our words, if any heart is getting wounded, we must be able to clearly understand spirit of mockery, spirit of Ishmael is in us. அவன் தொடக்கத்திலே சிறிய பையனா இருந்தபோது பரியாசத்தில் ஆரம்பித்தான், பெரியவனாய் வளர்ந்த விற்பாடு துன்பப்படுத்துகிறவனாய் மாறினான். When he was a small boy, he had the spirit of mockery in him. But as he grew, he started to persecute others. மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், மற்றவர்களை துன்பப்படுத்தாதிருங்கள். Do good to others and don't trouble them or persecute them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கூட மற்றவர்களை புண்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறதான கிரியைகள், அதெல்லாம் இஸ்மவேலின் பரியாசத்தின் ஆவி. Even people who are called as the children of God, the words which pains others, which bruises others, all these days they had the spirit of Ishmael or spirit of mockery in them. அடுத்ததாக மூன்றாவது இன்னொரு பரியாசத்தின் ஆவியை பற்றி நான் சொல்லுகிறேன். Thirdly, I am telling again about the other spirit of a scoffer. இந்த பரியாசத்தின் ஆவி அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகளை பரியாசம் செய்தது. This spirit of mockery, it mocks the ambassadors who have been sent. அஞ்சல்காரர்கள் என்று கூட சொல்லலாம். You can call them as postmen. அனுப்பப்பட்ட அஞ்சல்காரர்களை பரியாசம் செய்த ஆவி. The spirit which mocked at the postman who has been sent. 2 Chronicles 30:10. Second Chronicles 30:10. எல்லாரும் பஸ்கா ஆசரிக்கும்படி எருசலேமிலே வர வேண்டும் என்று அஞ்சல்காரர்கள் ஸ்தானாபதிகள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அனுப்பப்பட்ட ஸ்தானாபதிகளை அவர்கள் பரியாசம் செய்தார்கள். Postmen, ambassadors were sent to the people that everyone should be gathered to observe the Passover. This postman who have been sent, they mocked at him. அதற்கு காரணம் மனத்தாழ்மை இல்லை. The reason is they lack humility. எருசலேமுக்கு வருவதற்கு மனத்தாழ்மை இல்லாதவர்கள் they never had அஞ்சல்காரர்களை பரியாசம் செய்தார்கள். They never had humility to come to Jerusalem. Therefore they mocked at the postman. வாசித்து பாருங்கள் 2 Chronicles 30:10. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆனாலும் இவர்கள் அவர்களை பார்த்து இவர்கள் நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். But they loved them to scorn and mock them. So the post passed from city to city through the country of Ephraim and Manasseh even unto Zebulun, but they loved them to scorn and mock them. ஆனால் சிலரோ மனத்தாழ்மை உள்ளவர்களாகி எருசலேமுக்கு வந்தார்கள். But certain people filled with humility they came to Jerusalem. அதற்கு கீழே வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலரோ மனத்தாழ்மை உள்ளவர்களாகி எருசலேமுக்கு வந்தார்கள். You read the following verses beneath that some people filled with humility they came to Jerusalem. எங்கே மனத்தாழ்மை உண்டோ அங்கே கீழ்ப்படிதலும் உண்டு. Where there is lowliness of mind there is obedience there. மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்கள் தான் எருசலேமுக்கு வர முடியும், பஸ்காவை ஆசரிக்க முடியும். Only those people who have lowliness of mind and obedience they can come to Jerusalem and they can observe the Passover. தேவ சமூகத்தை நீ விரும்புகிறாயா? Do you desire the presence of God? தேவ சமூகத்தில் போவதற்கு ஒரு மனத்தாழ்மை உனக்கு காணப்படுகிறதா? Do you have lowliness of mind or humility to go to the presence of God? கர்த்தருடைய சமூகத்துக்கு போக உன் இருதயத்தை நீ தாழ்த்துகிறாயா? Do you humble your heart to go to the presence of God? இந்த ஸ்தானாபதிகளை அல்லது அஞ்சல்காரர்களை பரியாசம் பண்ணின ஆவி அது மனமேட்டிமையின் ஆவி, கீழ்ப்படியாமையின் ஆவி. The spirit of mockery which mocked at this postman and ambassadors, that is the spirit of disobedience and spirit of pride. ஆவிக்குரிய காரியத்திற்கு யாராகிலும் உன்னை உற்சாகப்படுத்தினால் அவர்களை நீ அசட்டை செய்யாதே. If anybody enthusiasm you for the spiritual things,
Do not despise them. கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசும்போது நீ அசட்டை செய்யாதே. When the Spirit of God speaks unto you, do not despise it. மனத்தாழ்மையாகி கீழ்ப்படிதலோடு எருசலேமுக்கு நீ போ. With a lowliness of mind, with obedience, go to Jerusalem. அதை நீ அசட்டை செய்தால், if you despise it, எருசலேமின் ஆசீர்வாதம் நீ அடைய முடியாது. You cannot attain the blessing which is in Jerusalem. எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது. Jerusalem shows church. சபையிலே உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீ முழுமையாய் பெற வேண்டும் என்றால் மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிதலோடும் நீ எருசலேமுக்கு வர வேண்டும். If you want to experience the total blessings of God, what God has kept in the church, you must come there with a lowliness of mind or humility and obedience. இந்த ஸ்தானாவதிகள் அந்த போஸ்ட்மேன் எல்லாம் என்ன செய்தாங்களாம் தெரியுமா? அங்க போய் பறைசாட்டினாங்களாம், எருசலேமுக்கு வாங்க டும் 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 டும், எருசலேமுக்கு வாங்க டும் 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 டும். எல்லாரும் பஸ்கா ஆசரிக்கும்படியாக எருசலேமுக்கு வரும்படி ராஜா கட்டளை இடுகிறார். டும் 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 எல்லாம் ஊர் ஊராக தெரிந்தார்கள். சில ஆட்கள் எல்லாம் அவங்கள பரியாசம் பண்ணா, உங்களுக்கு வேலை இல்லை, இவங்களுக்கு வேற வேலை இல்லை, பரியாசம் பண்ணி அழைப்பை அசட்டை செய்தார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். You know, those postmen and ambassadors, they went there, they beat the drum and started proclaiming, the king is telling all of you to come to Jerusalem to observe the Passover. But they mocked at him and despised him and they lost all the blessings. அதுபோல மனத்தாழ்மை இல்லாமலும் கீழ்ப்படியாமலும் தேவ சமூகத்தை நீ அசட்டை செய்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விட கூடும். If you despise the presence of God without humility and obedience, you can lose the blessings of God. அடுத்தது ஐந்தாவதாக, fifthly, நான்காவதாக, ஓய்வு நாளை பரியாசம் செய்தவர்கள். Fourthly, those who mock the Sabbath. இது வேத பாடமா இருக்கிறதுனாலே நான் இந்த பரியாசக்காரர்களை பற்றி கொஞ்சம் தெளிவாய் சொல்லுகிறேன். Because this is a Bible study, I want to tell you more clearly about the scoffers. வருகையை பற்றி பரியாசம் பண்ணுவதற்கு முன்பு இந்த பரியாசங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே வரும். Before they mock at the coming of Lord Jesus Christ, all this mockery will come in our life. ஓய்வு நாளை பரியாசம் பண்ணினவர்களை பற்றி புலம்பல் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம். In Lamentation, first chapter, verse 7, we can see the group of people who mocked about the Sabbath. எங்கள் சத்துருக்கள் எங்கள் ஓய்வு நாளை குறித்து பரியாசம் செய்கிறார்கள். Our enemies, they mocked at our Sabbath. வாசிங்க. பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய ஓய்வு நாளை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். They mocked at the day of Sabbath. English. The adversary saw her and did mock at her as Sabbaths. அவர்களுடைய ஓய்வு நாளை அவருடைய சத்துருக்கள் பரியாசம் செய்தார்கள். Their enemies mocked at the day of Sabbath. ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டிய ஒரு நாள். The Sabbath is a day where you have to observe it holy. ஆனால் இப்பொழுது சத்துருக்களுக்கு அது பரியாசமாய் மாறிவிட்டது. But now it has turned out to be a mockery unto the enemies. ஓய்வு நாளுடைய உத்தேசம் என்ன? What is the purpose of the Sabbath? ஒரு மனிதன் ஒரு கர்த்தருடைய இளைப்பாறுதலை இருதயத்தில் அடைய வேண்டும் என்பதுதான். A man has to attain the rest of God in his heart. ஆனால் அதை பரியாசம் செய்வதென்றால் தேவனுடைய இளைப்பாறுதலை நாம் அசட்டை பண்ணுவதை காண்பிக்கிறது. If we mock at this means that shows that we despise the rest what God is giving us. இஸ்ரவேலின் சத்துருக்கள் ஓய்வு நாளை பரியாசம் செய்தது போல சத்ருவின் ஆவி உனக்குள்ளே புகுந்து உனக்குள் இருக்கிற இளைப்பாறுதலை பரியாசம் செய்யும், அசட்டை செய்யும். The enemies of Israel, as they mocked the Sabbath, the same spirit of enemy will enter into you and it will make you to despise the rest what God has given you. இந்த வசனத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, உன்னுடைய இருதயத்திற்குள்ளே தேவனுடைய ஒரு இளைப்பாறுதல் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Those who hear this verse, anyone among you, do you have the desire to have the rest of God in your heart? உன்னுடைய இருதயம் அமைதியா இருக்க வேண்டும், உன் இருதயம் இளைப்பாறுதலோடு இருக்க வேண்டும், உன் இருதயம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். இதுவே ஆண்டவர் விரும்புவது. Your heart should be calm, it should be filled with the rest of God and it should be filled with peace. That is the desire of God concerning you. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலை சமாதானத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Brother and sister, the rest and peace what God has given you, do not lose it. பரிசுத்தமான அந்த அனுபவம் பரியாசமான அனுபவமாய் மாற வேண்டாம். The holy experience, let it not be turned to be experience of mockery. இளைப்பாறுதலை அற்பமான காரியத்திற்காக இழந்து விடாதிருங்கள். Only for petty things, do not lose these great things. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நான் போய் கொண்டிருந்தேன்.
ஒரு வீட்ல விசிட்டிங் போனேன். One day I went to visit a house. அந்த வீட்ல ஒரு பெரிய சண்டை. There was a great quarrel going on in that house. ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்தது. A great quarrel was going on. நான் கொஞ்ச நேரம் வெளியே நின்றேன். For a short time I was standing outside the house. அப்புறம் தான் அவர்கள் என்னை கவனித்தார்கள். After that only they observed me. உள்ளே போனால் அந்த சண்டைக்கு காரணம் என்ன? ஒரு காபி குடிக்கிறதான ஒரு கப்பு கீழே விழுந்து உடைந்து விட்டது. When I went inside, I observed the reason for the quarrel is that the cup which was bearing the coffee fell down and broke. ஒரு கப்பு உடைந்தது நிமித்தம் ஒரு வீட்டில் இருந்த இளைப்பாறுதலே நஷ்டப்பட்டு விட்டது. Because a mere cup broke, the total rest in the house got lost. சாதாரணமான ஒரு விஷயத்திற்காக தேவன் தந்திருக்கிற இளைப்பாறுதலை தேவனுடைய பிள்ளைகள் இழந்து விடக் கூடாது. For a petty thing and for an ordinary thing, the rest what God has given unto you, the children of God should not lose it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சத்ருவின் சுபாவம் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே இருக்கிற ஓய்வு நாளை பரியாசம் செய்ய ஆரம்பிக்கும். The character of the enemy coming in us and it will make us to mock at the rest what God has given us. தேவன் நமக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலும் சமாதானமும் விலையேற பெற்றது. அதை நாம் இழந்து விடக் கூடாது. The rest and peace what God has given us, it is very precious and we should never lose it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்து ஐந்தாவது இன்னொரு பரியாசக்காரரை பற்றி சொல்லுகிறேன். Fifthly I'll talk about the other group of scoffers. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பு முழங்கால் படியிட்டு அவரை வாழ்க வாழ்க என்று சொல்லி சிலர் பரியாசம் பண்ணினார்கள். Some group of people kneeling down before Lord Jesus Christ telling him hail Jesus, hail Jesus, and thus they mocked at him. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். We read that in Gospel of Matthew 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். Going the knee before him and mocked him saying hail king of the Jews and thus they mocked at him. அவர்கள் இயேசுவுக்கு ஒரு கிரீடம் கொடுத்தார்கள். They gave a crown to Jesus. அவர்கள் இயேசுவுக்கு ஒரு கோல் கொடுத்தார்கள். And they gave a staff or a rod to Jesus. அவர்கள் இயேசுவுக்கு முன்பாய் முழங்காலிட்டார்கள். And they bowed down, bent the knees before Jesus. யூதருடைய ராஜாவே வாழ்க என்றார்கள். And they said hail king of the Jews. ஆனால் இதெல்லாம் பரியாசமாயிருந்தது. All this was seen to be mockery. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சகோதரனே, நீ இன்றைக்கு இயேசுக்கு கொடுக்கிற கிரீடம் முள் கிரீடமா அல்லது அவருக்கு அவரை கனப்படுத்தக்கூடிய கிரீடமா? Brethren, the crown what you are giving unto Jesus, is it a crown of thorns or it is a crown where glory is there? நீ கொடுக்கிற கிரீடம் அவருக்கு வேதனை உண்டாக்குறதா? The crown what you are giving unto him, does it bring about pain to him? நீ முழங்கால் படியிருக்கிறாய், ஆனால் உன்னுடைய ஆவி என்ன எப்படிப்பட்டதா இருக்கிறது? Bowing your knee before him, what kind of spirit you are having? இவர்கள் பரியாசக்காரர்கள், ஆனால் இவர்களுக்கு முழங்காலிடுகிற அனுபவம் உண்டு. They are the scoffers, but they have an experience to kneel down. அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள், ஆனால் அவருடைய ஆவியோ பரியாசத்தின் ஆவியா இருந்தது. They knelt down before him, but their spirit was spirit of mockery. Lakshyap, Hiyap, Rani Salamthin Aidabak. உன்னுடைய முழங்கால் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? Your knees, how it is seen before God. நீ முழங்கால் படியிருக்கிறாய், உன் ஆவி பரியாசத்தின் ஆவியாக இருக்கிறதோ? You are kneeling down, is your spirit as a spirit of mockery? எந்த ஆவியோடு இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறாய்? With which spirit you are kneeling down before Jesus? இன்றைக்கு உன்னுடைய முழங்கால் எப்படி இருக்கிறது என்பது? Today, these days, how is your knees seen? நீயே கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். Lord say, you yourself should find about it. பரியாசத்தின் ஆவி அவர்களுக்குள் வந்தபோது அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள். When the spirit of mockery came in them, even they knelt down before him. ஆகையால் நான் சொல்கிறேன், முழங்கால் படியிடுகிறவர்கள் எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. All those who kneel down, we can never call them to be godly. பரியாசத்தின் ஆவியோடோ அல்லது பயபக்தியின் ஆவியோடோ நீ முழங்கால் படியிடுகிறாய்? You are kneeling down with a spirit of mockery or with a spirit of fear? இன்றைக்கு நம்மை நாமே காண்போமாக. Today let us examine ourselves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் வாழ்க என்று சொன்னார்கள். They said hail. இயேசு வாழ்க என்று சொன்னார்கள். They said hail Jesus. அவர்களுடைய வாழ்த்துதல் எல்லாம் வெறும் பொய் வார்த்தைகளாக இருந்தது. All the words are telling hailing was the words of lie. உள்ளத்தில் பரியாசத்தின் ஆவியோடு இயேசுவே வாழ்க என்று சொன்னால் அவருடைய நாமம் மகிமைப்படுமோ?
in the heart with a spirit of mockery, if they say Jesus, oh hail, will the word will be accepted? இது ஒரு பரியாசத்தின் ஆவி. This is also a spirit of mockery. அடுத்து ஆறாவதாக, sixthly, இன்னொரு பரியாசத்தின் ஆவி, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அவர் எங்கே என்று கேட்கிற பரியாசம். Another spirit of mockery is that, where is the promise of the coming of Lord Jesus Christ? That is also a mockery. அநேகர் நினைக்கிறார்கள், இந்த பரியாசக்காரர்கள் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல், வருகையை விசுவாசிக்காமல் இருக்கிறார்களே, அவர்கள் என்றுதான் சிலர் நினைக்கிறார்கள். Some people are thinking, this group of the people who don't believe about the don't believe in Jesus and don't believe the coming of Jesus. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே, வேத வசனத்தை அறிந்தவர்களுக்குள்ளே, அவருடைய இருதயத்திற்குள் ஒரு ஆவி, அவர் எங்கே இப்பொழுது வரப்போகிறார், இன்னும் ஒரு தவறு செய்வோமே என்கிற ஒரு ஆவி. எத்தனையோ தேவ ஜனங்களுக்குள் இந்த பரியாசத்தின் ஆவி கிரியை செய்கிறது. Among them was saved. Even those who have been anointed, the spirit which is working in them, when is he going to come? Let us commit one more sin. This spirit of mockery is working in them. இந்த பரியாசத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள் பிரவேசிக்கும் போது, when the spirit of mockery enters into a man, இப்பொழுது இயேசு வரமாட்டார், இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், ஆகையால் இன்னும் நான் கொஞ்சம் தூங்கட்டும், கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும், ஒரு வசனம் உண்டே, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கையை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ சோம்பேறியே, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். Those who say that the coming of the Lord will be delayed and some more time is left, let us sleep for some more time, let us fold our hands and be like that, and thus by telling, the poverty will continue to increase in them. You see this picture? When Jesus rose to heaven, all his disciples were only looking towards heaven. All his disciples were looking towards heaven. ஒரு தூதன் தான் வந்து அவரை அவர்களை சமாதானப்படுத்துகிறான். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தையே நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை விட்டு வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு தேவகுமாரன் அதுபோல திரும்ப வருவார். Only an angel of God came and comforted these disciples. Why are you looking to heaven like this? The very same Jesus who rose up in a similar manner, he will come back again, he says. இவர்களை பின்பற்றின ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். One group of people were there who followed after him. போய் தங்களுடைய வீடுகளை விற்றார்கள், நிலங்களை விற்றார்கள், தங்களுக்கு ஒன்றும் இல்லை, ரெஃப்யூஜி கேம்ப்ல தங்கிறது போல தங்களுடைய வீடுகளை விற்று எல்லாரும் பொதுவாக, ஏனென்றால் இப்பொழுது ஏறி போனவர் ஒருவேளை இப்ப வந்து விடுவார், அல்லாவிட்டால் நாளைக்கு வந்து விடுவார், இல்லாவிட்டால் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து விடுவார். இதே நோக்கத்தோடு வானத்தையே நோக்கி கொண்டிருந்தார்கள். This group of people, they went and sold the houses, sold the property, sold everything. You know the reason why? He who rose to heaven, he may come back today or maybe tomorrow. They were only looking towards heaven. அவர்களுடைய இதயத்திற்குள் ஒரு சிறிய இம்மி அளவு போலும் கூட ஒரு சந்தேகத்தின் ஆவி எழும்பவில்லை. ஒருவேளை இயேசு தாமதம் பண்ணி விடுவாரோ என்கிறதான ஒரு எண்ணத்திற்கே இடமில்லை. ஆகையால் தான் தங்கள் வீடுகளை விற்றார்கள், நிலங்களை விற்றார்கள், தங்களுக்கு சொந்தமா இருந்ததை விற்றார்கள், ஒன்றுமே இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் மாறினார்கள். They never had any doubt in the heart whether Jesus will get delayed. They were only anticipating whether he will come today or maybe tomorrow. Because of this, they went and sold the houses, sold the property, sold everything and forsook everything. இன்றைக்கு வருவார், he will come today, அல்லது நாளைக்கு வருவார், maybe he'll come tomorrow, ரெண்டு நாள்ல வந்து விடுவார், within 2 days he will appear. அவருடைய பார்வை எல்லாம் வானத்துக்கு நேராக இருந்தது. Their sight was only towards heaven. வழி மேல் விழி என்று வானத்துக்கு ஏறி போன இயேசுவை நோக்கிக் கொண்டே நின்றார்கள் சீஷர்கள். The disciples were only looking towards heaven where Jesus went up there. அவர்களை பின்பற்றின அவருடைய விசுவாச ஜனங்களும் அப்படியே வானத்தை நோக்கிக் கொண்டு ஜீவிக்கிற ஜீவியத்தோடு இருந்தார்கள். The people of faith who followed after him, they were also living with the same experience, only looking towards the heaven. ஆனால் இன்றைக்குள்ள நிலவரம் என்ன? But today, what is your condition? அவர்களுக்கு பின்பு 2000 வருடங்களுக்கு பின்பு நாம் ஜீவிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? இப்பொழுது வரமாட்டார், இன்னும் ஒரு தவறு கூட செய்வோம், இப்பொழுது வரமாட்டார்,
இன்னும் கொஞ்சம் தவறு யாராகலும் இயேசு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் என்று பிரசங்கம் பண்ணினால் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். காரணம் என்ன? செய்த தவறுகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மூடல் போல இருக்கும். You know, we who are living 2000 years after the disciples, we are telling there may be a delay for Jesus to come because we are room to commit sin and to cover up all these things. உலகத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் கேட்கிறார்கள், சுய இச்சைகளின்படி நடக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், எங்கே உங்க இயேசு? ஸ்கூட்டர்ல வருவாரா? இது சாண்ட்ரோ கார்ல வருவாரா? மாருதி வேன்ல வருவாரா? சிலர் கேட்கிற கேள்வி. One group of people living with a self-lust, they're asking a question. Your Jesus will come. Will he come in a scooter or a Maruti van or a Santro like that? ஒரு ஆள் கேக்குறார், ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்குவாரா? One man was asking, will he come down in helicopter? இல்ல ஏரோப்ளேன்ல வருவாரா? Or will he come in aeroplane? ஒரு ஆள் கேக்குறார், ஸ்கூட்டர்ல வருவாரா இயேசு? One person was asking, will Jesus come in a scooter? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, மேகங்களுடனே வருகிறார். மேகத்தில் ஏறி போனவர் மேகங்களுடனே வருவார். The word of God says he will come in the clouds. He who rose to the cloud, he will appear in the clouds. ஒரு கூட்டத்தினர் உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை விசுவாசிக்க முடியாமல் பரியாசம் செய்கிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை கேட்கிற நமக்குள்ளே அந்த பரியாசத்தின் ஆவி வரும்போது, ஒருவேளை இயேசு இப்பொழுது வரமாட்டார், அவர் எங்கே, இவ்வளவு நாள் ஆச்சே, இன்னும் வரவில்லையே என்கிற ஒரு எண்ணம், அது ஆறாவது பரியாசத்தின் ஆவியா இருக்கிறார். One group of people ignorant of Lord Jesus Christ, they mocked at his coming. We were here, we knew about Jesus. The spirit of mockery, if it is coming in our life, means அப்படிப்பட்ட சந்தேகத்தை அகற்றி விடுவோம். Let us remove those doubts from us. நம்முடைய யாருடைய இதயத்திலும் இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணுவார் என்கிற எண்ணமே வர இடம் கொடுக்க வேண்டாம். Let us not give room in any one of us that Jesus will be delayed to come. தேவ பக்தி என்றால் என்ன? What do you mean by godliness? தேவ பக்தி என்பது தேவனுடைய வாக்கு தத்தத்தை அப்படியே விசுவாசிப்பதுதான். Godliness means believing the word of God as it is. ஏனென்றால் தேவ சரீரம் முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. The efforts of the body is very temporary, but godliness is not only for the present life, even for the eternity. அப்ப தேவ பக்தி என்று சொல்வது இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறபடியால், தேவ பக்தி என்றால் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜீவிக்கிற ஜீவியம். The godliness means it is for the present time and for the eternity. That means the godliness is believing the promises of God and living. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். Let not your heart be troubled. Believe in God. Believe also in me. I will come and receive you unto myself. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை பற்றி சொன்ன ரெண்டு மூன்று வாக்குத்தத்தங்களை நாம் வாசிப்போம். Let us read 1-3 promises when Jesus told about his coming. ஒன்று இப்பொழுது நாம் வாசித்தது 14 அதிகாரம் 3 வசனத்திலே. The one is what we read in the Gospel of John 14 chapter verse 3. 14 அதிகாரம் 18 வசனத்திலும் கூட இயேசு சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். Even in the Gospel of John 16 chapter verse 18 he says, I will not leave you comfortless. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்திலே சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். In Revelation 3:12 he says, Lo, I come quickly. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை இருக்கிற வண்ணமாய் நாம் விசுவாசிப்போமாக. Let us believe the promise of God as it is. கர்த்தாவே, நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். Let us say, Lord, I believe that you are going to appear very soon. எந்த பரியாசத்தின் ஆவிக்கும் நமக்குள்ளே இடம் அளிக்க வேண்டாம். Let us not give room for any spirit of mockeriness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடுங்கள். For a moment, close your eyes. கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீர் சொன்னபடியே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோம். Let us say, Lord, the promise what you told, I believe it as it is. அன்றைக்கு உம்முடைய சீஷர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தது போல. As that day your disciples looked unto heaven. முதலாம் நூற்றாண்டின் விசுவாசிகள் நீர் சீக்கிரம் வருவீர் என்று சொல்லி தங்களுடைய வீடுகளையும் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவித்தது போல. As the first century believers, knowing that Lord you are coming soon, as they sold the houses and the property and everything, என் இதயத்தில் சந்தேகத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். Lord, I will not give room for doubt in my heart. உம்முடைய வருகை மிகவும் சீக்கிரம் என்று என் இதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Let us, I am telling, Lord, I believe in my heart that your coming is very soon. நான் வானத்தையே அண்ணாந்து பார்க்கிறேன் என்று சொல்லுங்கள். Tell that Lord, only I look unto heaven. எந்த பரியாசத்தின் ஆவிக்கும் நான் இடம் அளிக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். Tell that you will not give room for any spirit of mockery. விசுவாசத்தின் ஆவி எங்கே உண்டோ அங்கே பரியாசத்தின் ஆவிக்கு இடம் இல்லை. Where there is a spirit of faith, spirit of mockery has no place in that place. பாவத்தை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கும் விசுவாசம் இல்லை.
People who mock at sin, they also don't have faith. Abraham in vittilulla Ismaelukkum விசுவாசம் இல்லை. In the house of Abraham, Ishmael had no faith. ஸ்தானாவதிகளை பரியாசம் பண்ணினவர்களுக்கும் விசுவாசம் இல்லை. People who mocked the ambassadors, they had no faith. ஓய்வு நாளை பரியாசம் பண்ணினவர்களுக்கும் விசுவாசம் இல்லை. People who mocked the Sabbath, they had no faith. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டவர்களுக்கும் விசுவாசம் இல்லை. Those who will bow down their knees before Jesus, even they had no faith. இயேசு வரவில்லையே எங்கே என்று கேட்கிறவர்களுக்கும் விசுவாசம் இல்லை. People who ask a question, Jesus is not coming, where is the hope of his coming? They have no faith. நானோ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. Lord, but I believe. எல்லாரும் விசுவாசிப்போம். Let us all believe. அவருடைய வாக்குத்தத்தத்தை இப்பொழுதே அவர் சீக்கிரமாய் வருவார் என்று விசுவாசிப்போம். His promise, let us believe that he is going to appear very soon. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தின் ஆவி, பரியாசத்தின் ஆவி எல்லாம் அப்புறப்படுத்துங்கள். Spirit of doubt, spirit of mockery which is in your heart, put it out. ஒன்று கூட பரிசுத்தாவியானவர் உங்களை முத்திரையிடட்டும். Let the Holy Spirit seal you. எல்லாருடைய இருதயத்துக்குள் ஒரு விசுவாசத்தின் ஆவி உண்டாகட்டும். In each and every one heart, let the spirit of faith come in. எல்லா சந்தேகமும் கேள்வியும் அப்புறப்படட்டும். Let all the doubts and questions be put away. விசுவாசம் எங்கே உண்டோ அங்கே சந்தேகம் இல்லை. Where there is faith, there is no doubt in that place. வானத்தை அண்ணாந்து பாருங்கள். Look unto heaven. தேவனுடைய சத்தம் கேட்கும்படி உங்கள் செவியையும் உங்கள் இருதயத்தையும் நீங்கள் விலக்கி கொடுங்கள். Open your ears and heart that you may hear the voice from heaven. இப்பொழுதே ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். Now itself you'll be able to hear a shrill voice. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரம் வரப்போகிறார். Lord Jesus Christ is going to come very soon. கொஞ்சம் நான் அவிசுவாசிப்பதில்லை. He will never doubt even little bit. Amen. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. அநேகருடைய இருதயத்தில் பலவிதமான கலக்கங்கள். Many troubles in many hearts. சகோதரனே, உன் கலங்கிய இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். Brother, your troubled heart. Amen. God Jesus is comforting it. உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நீ கலங்காதே. Do not be troubled about your family. உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து நீ கலங்காதே. Do not be troubled about your children. உன்னுடைய தோல்விகளை நினைத்து நீ கலங்காதே. Thinking about your defeat, do not be troubled. இதோ கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். No, Lord is strengthening you. இயேசு சீக்கிரம் வருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லு. Tell that I believe Jesus our coming soon. Amen. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Tell that I believe it, Lord. பெரிய ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். Great power, Lord. இதோ ராசாலா சபரா பௌதலா குடியாலா கத்துரா பக்ஷிரா பல கத்துரா கத பல கத்துரா தவே இரண்டாம் வருகையும் சமீபம் பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. ஆமென். இரண்டாம் வருகையும் சமீபம் பல இதிலேயே சுவந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. ஆண்டாம் இதிலேயே சுவந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோடு எல்லாரையும் தேவனுடைய வல்லமை பெறப்படுத்துகிறது. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோடு உங்களுடைய கலக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is changing your troubles. உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is changing your sorrows. உங்கள் சந்தேகங்களை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is changing your doubts. உங்கள் அவிசுவாசங்களை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is changing your disbelief. பரியாசத்தின் ஆவியை கர்த்தர் அகற்றுகிறார். Lord is removing the spirit of mockery. எல்லாரையும் தேவனுடைய விசுவாசத்தின் ஆவியால் நிரப்புகிறார். Lord is filling your heart with the இரண்டாம் வருகையும் சமீபம் பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. ஆமென். இரண்டாம் வருகையும் சமீபம் பல ஆண்டாக எச்சரித்தும் ஆராண்டா இதிலேயே சுகந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. ஆண்டாம் இதிலேயே சுகந்தால் நாம் ஆயத்தமாக இருக்கவே. ஆ